இன்றைக்கி நம்ம வீடியோவில் தொப்பையை எப்படி குறைக்கிறது, அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் தடையாக வர நேயரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. நம்ம தகவல்கள் தினமும் உங்களை வந்து அடையும். இன்றைக்கி தொப்பையோடு அலையிறவங்களை நம்ம நிறையா பார்க்க முடியுது. அதில் சின்ன பிள்ளைங்களும் அடக்கும். குழந்தைங்களுக்கு தொப்பை இருந்தால் அது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் வளர்ந்த பிறகும் அதே தொப்பையோடு இருக்கிறது பெற்றவங்களுக்கே கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமான விஷயம்தான். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, சரியான உணவு பழக்க வழக்கத்தை நம்ம கடைபிடிக்காததுனால தான், பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்காததுனால தான். இது காலப்போக்கில் ரொம்ப குண்டான குழந்தைகளாக மாறக்கூடிய அபாயத்தை உண்டு பண்ணுது. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். தொப்பையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாருமே அதுக்கான முயற்சியை எடுத்துக்கிறது கிடையாது. நான் தொப்பையை குறைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்கன்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. டயட்டையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க. ஆனால் தொப்பை குறையணும்னு மட்டும் ஆசைப்படுவாங்க. ஆனால் சிம்பிளான சில விஷயங்கள் மூலமே நம்ம அதை முறையாக கடைபிடிக்கிறது மூலமாக தொப்பையை வெகுவாக குறைச்சிடலாம். முதல்ல தொப்பை ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்ம அதிகப்படியான கொழுப்பு பொருட்களை எடுத்துக்கிறதுனால தான் அது நம்ம வயிற்றில் ஒரு லேயர் லேயராக தங்கி அது நம்மளை தொப்பை உள்ளவங்களாம் ஆக்குது. நார்மலாக கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் சாப்பிட்டோன்னே பசி தீர்ந்துடும், உடனே தொப்பை பெருசாகிடும். இதுக்கு என்ன காரணம்னா கேஸ் ட்ரபிள் தான். அதையும் நம்ம ரொம்ப எளிமையான முறையிலேயே தீர்த்துடலாம். நம்ம அதிக அளவு நார்ச்சத்து உள்ள பொருட்களை உணவாக எடுத்துக்கணும். எதனால் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தட்டைப்பயிறு, கொள்ளு, இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அது நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தும். அது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்தால அது நமக்கு மறுபடியும் சாப்பிட்ணுங்கிற எண்ணத்தை தூண்டாது. அதனால தான் கொள்ளு உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய உணவுப் பொருளாக இருக்குது. வெஜிடபிள்ஸ், பழங்கள் இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கோம். அதாவது ஜூஸாக எடுத்துக்கக்கூடாது, அதை பச்சையாக சாப்பிடணும். ஜூஸில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது நம்ம உடல் குண்டாகிறதுக்கான வாய்ப்பை ரொம்ப அதிகப்படுத்தும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட முழு எடையும் குறைஞ்சால் மட்டும்தான் உங்கள் தொப்பையும் குறையும். உதாரணத்துக்கு நீங்கள் 80 கிலோ இருக்கீங்கன்னா அது 70 கிலோவாக ஆக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி செய்யணுமே தவிர தொப்பை மட்டும் குறையணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களோட உடல் எடை குறையும் பொழுது தொப்பையும் ஆட்டோமேட்டிக்காகவே குறையும். ரெண்டாவது, அதிக கொழுப்பு உள்ள பொருட்களை நம்ம எடுத்துக்கவே கூடாது. நான்வெஜ் ஐட்டங்களை அறவே தவிர்த்துறது ரொம்பவுமே நல்லது. மூணாவது, இன்னைக்கு இளைஞர்களுக்கு தொப்பை இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் பீர். ஆல்கஹால் கண்டென்ட்டை நம்ம சுத்தமாகவே தவிர்க்கணும், குறிப்பாக பீர். இளைஞர்கள் அதை நிறுத்திட்டாலே அவங்க தொப்பை ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். நாலாவது, ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த முளைவிட்ட பயிர்கள், இந்த பருப்பு வகைகள், இதிலெல்லாம் அதிக புரோட்டீன் இருக்கும். அதெல்லாம் நம்ம அதிக அளவில் எடுத்துக்கணும். சிக்கனில் எல்லாமும் அதிக புரோட்டீன் இருக்குது, ஆனால் அதை நம்ம எடுத்துக்கிற முறையை பொறுத்து அது மாறும். நீங்கள் சிக்கனை நல்லா வறுத்து பொறித்து சிக்கன் 65 சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பயன் தராது. அது நீங்கள் பொதுவாக ஸ்டீம்டு சிக்கன், ஸ்டீம்டு ஃபிஷ் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் தொப்பை உழுவுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இது நம்புறது கஷ்டமாக இருந்தாலும் ரொம்பவும் உண்மை. அதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான என்னென்ன யோகா இந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆறாவது, இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிட்றத விட்டுடணும். இனிப்பு நமக்கு தொப்பை உழுவுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏழாவது, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் ரொம்ப மஸ்ட். தொப்பை குறையணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தயங்கவே கூடாது. ஏதோ ஒரு வகையில் நம்ம உடலுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக வெயிட் லிஃப்டிங் சம்மந்தப்பட்ட உடற்பயிற்சிகள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். எட்டாவது, ஆயில் ஐட்டங்களை நம்ம தவிர்த்துக்கணும். உணவில் அதிக எண்ணெய் சேர்த்துக்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். ஆலிவ் ஆயில் மாதிரி கொஞ்சம் லோ கொலஸ்ட்ரால் உள்ள ஆயில்களை வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒம்பதாவது, போதுமான அளவு தூக்கம் நமக்கு ரொம்பவுமே முக்கியம். எப்போவுமே வேலை வேலைன்னு இல்லாமல் நல்ல உடம்புக்கு ரெஸ்ட்டும் கொடுக்கணும். பத்தாவது, ஒரு ரெகுலர் டயட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
நம்ம இவ்வளவு நமக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, இவ்வளோ இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம கண் கூட பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்போ தான் நம்ம அதை ரெகுலராக மறுபடியும் செய்கிறதுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும்.